வணக்கம். நம்ம வீட்டு விருந்தில் இப்போ பண்ண போகிறது எரிசேரி. இந்த எரிசேரி வந்து ஸ்வீட்டும் காரமும் சேர்ந்து மிக்ஸாக இருக்கும். அது இப்போது நான் உங்களுக்காக செஞ்சு கட்டுறேன். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். மஞ்சள் பூசணிக்காய், தேங்காய், சிவப்பு பயர் வேக குக்கரில் வேக வச்செடுத்தது, கொஞ்சம் வெல்லம், ஒரு ரெண்டு மூணு வெங்காயம், ஜீரகம், தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இப்போ இதுக்கான ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். முதல்ல மஞ்சள் பூசணிக்காயை தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு இப்போ வேக வச்சுருக்கோம். அது வெந்த பிறகு நம்ம தேங்காய், ஜீரகம், வெங்காயம் அரைச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பூசணிக்காய் கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இதில் நம்ம வேக வச்சுருக்கிற பயரை ஊற்றிடலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்த பிறகு இங்கே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், ஜீரகம், வெங்காயம் விழுத மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதி வர வரைக்கும் விடணும். இப்போ இது கொதி வந்துச்சு, நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டு, அப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் நல்லா ப்ரௌன் நிறம் வர வரைக்கும் வழட்டிட்டுருக்கணும். எந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வருதோ அந்த அளவுக்கு எரிசேரி டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காய் வறுவல் ஸ்மெல்லு வரணும், அதுக்கப்புறம் தான் அதை இறக்கணும். இப்போ நல்லா ப்ரௌன் ஆன தேங்காவை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல கொதி வந்த உடனே, இது எல்லாம் மிக்ஸ் ஆன உடனே ஒரு ஸ்பூன் வெல்லத்தை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ சுவையான எரிசேரி ரெடியாக இருக்கும். இன்னும் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் பற்றி தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ரெடான்ஸ் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.